மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளி செய்த திருவம்பாவையின் 10வது பாடலை மார்கழியின் 10ஆம் நாளான இன்று இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குளத்தான் தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். சிவபெருமானுடைய பாதம் எங்கே இருக்கிறதாம் தெரியுமா? கீழே ஏழு லோகம் இருக்கு. அந்த ஏழாவது லோகத்துக்கும் கீழே கூட சிவபெருமானுடைய பாதம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. சொற்கழிவு பாதம் மலர். சரி, அவனுடைய தலைமுடி எங்க இருக்கு? மேலோகம் இருக்கே, மேல ஏழு லோகம் இருக்கே, அந்த ஏழு லோகத்துக்கு அந்த பக்கமும் எங்க இருக்குன்னு சொல்ல முடியலையாம். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்றுதானே திருவம்பாவையின் முதல் பாடலிலேயே மாணிக்கவாசகர் சொல்கிறார். அவனுடைய பாதம் பூலோகத்துக்கு கீழே ஏழு லோகம் இருக்கு, அதுக்கும் கீழே எங்க இருக்குன்னு தெரியல. அவனுடைய தலைமுடி மேல ஏழு லோகம் இருக்கு, அதுக்கப்புறம் எங்க இருக்குன்னு எங்களால சொல்ல முடியல. அவ்வளவு சிறப்புக்குரியவன் சிவபெருமான். அவன் எப்படி இருக்கிறான்? பேதை ஒரு பால். பார்வதி தேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார். திருச்செந்தூரில் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் இருக்கிறார். அவருக்கு பெயர் மாதொரு பாகன். பார்வதி தேவியை தன்னுடைய பாகத்திலே கொண்டிருக்கக்கூடியவர். பார்வதி தேவிக்கு என்ன பெயர் தெரியுமா அந்த கோவிலில்? பாகம் பிரியாள். சிவபெருமானை பிரியாமல் எப்போதும் அவருடைய பாகத்திலே இருப்பவள் பாகம் பிரியாள். அப்படி பார்வதி தேவியை தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியில் கொண்டிருப்பவன். திருமேனி ஒன்றல்லன். சிவபெருமானுடைய உருவம்ன்றது ஒன்றா? கிடையாது, நிறைய வடிவங்கள் இருக்கு. பைரவராக இருக்கிறார். பைரவர்லேயே கால பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்று நிறைய பைரவர் மூர்த்தங்கள் உண்டு. தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், லிங்கோத்பவராக இருக்கிறார், கங்காதரனாக இருக்கிறார். எத்தனையோ வடிவங்களை சிவபெருமான் கொண்டிருக்கிறார். திருமேனி ஒன்றல்லன். இந்த சிவபெருமான் வானத்தில் இருப்பவர்களாலும் உணர முடியாதவன், பூலோகத்தில் மண்ணில் இருப்பவர்களாலும் உணர முடியாதவன். ஓத உலவா, யாராலையுமே அவனை உணர முடியாது. ஆனா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு தோழன், எல்லோருக்கும் நண்பனாக இருப்பவன். பெரிய புராணத்துல பாக்குறோம் எத்தனை சிவனடியவர்களை ஒரு தோழனாக நண்பனாக இருந்து அவன் ஆட்கொண்டு அருளியிருக்கிறான். சுந்தரர் திருவாரூர்ல பறவை நாச்சியாரோட வாழ்ந்து வந்தார். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. வீடுன்னு இருந்தா, கணவன் மனைவின்னு இருந்தா சண்டை வரதான் செய்யும், சின்ன சண்டை. சுந்தரர் வந்து சொன்னார் சிவபெருமான் கிட்ட, நீ எனக்கு நண்பன் தானே, எனக்கும் பறவைக்கும் கொஞ்சம் சண்டை, நீ போய் தூது சொல்லிட்டு வா. இதெல்லாம் பெருசு பண்ண வேணாம், பாவம் சுந்தரர், அவரை வீட்டுக்குள்ள விடுன்னு சொல்லிட்டுவா. சிவபெருமான் கிளம்பி போனார். பறவை நாச்சியார்கிட்ட தூது போனார். ஒரு அர்ச்சகர் வேடத்துல போனார். போய் சொன்னார், பறவை நாச்சியார் பேசவே தயாரா இல்லை, நீங்க என்ன அவருடைய நண்பனா, வராதிங்க, நான் பேச மாட்டேன், அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்க, வீட்டு பக்கம் வந்துட வேணாம். சிவபெருமான் திரும்ப வந்து சொன்னார், இப்படி உன் மனைவி சொல்லிட்டாப்பா. சுந்தரர் கோபமா சொன்னார், நீங்க ஏன் இந்த விஷயத்துல போனீங்க? சிவபெருமான் தானே, சிவபெருமான் வேஷத்திலேயே போங்க, அப்பதான் அவ கொஞ்சமாவது சமாதானமாவா. சரின்னு மறுபடியும் தூது போனார் சிவபெருமான். திருவாரூர்ல தூது நடந்த தெருன்னு அந்த தெரு இருக்கு. இதையெல்லாம் கேள்விப்பட்டுதான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சுந்தரர் மேல கோபம். சிவபெருமான் எவ்வளவு பெரியவன், அவனை போய் தூது அனுப்பிட்டாரே இந்த சுந்தரர்னு கோபப்பட்டார் அவர். தன்னுடைய நண்பனுக்காக, அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை என்பதற்காக, அவர்களை சமாதானம் செய்வதற்காக தூது போனவர் சிவபெருமான்.
வீட்டில் சண்டை வந்தா நண்பன் என்பவன் அதனை சமாதானம் செய்பவனாக இருக்க வேண்டும். சண்டை வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது ஒரு நண்பன். சிவபெருமான் ஒரு தோழனாக எல்லோருக்கும் நண்பனாக இருந்து உதவி செய்தவர். இதே சுந்தரருக்கு குண்டையூர்லேருந்து ஒரு நிலக்கிழார் ஒவ்வொரு முறையும் நெல் கொடுத்து அனுப்புவார். ஒரு முறை பஞ்சம் வந்துருச்சு, சுந்தரருக்கு நெல் கொடுக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டார். சிவபெருமான் அவர் கனவுல வந்து சொன்னார், கவலைப்படாதீங்க, சுந்தரர் என் ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், அவனுக்கு நான் கொடுக்காம இருப்பேனா? நெல் மழை உங்கள் வீட்டுக்கு வெளியில் பொழிஞ்சு கிடக்கு, போய் பாருங்க, போங்க. குண்டையூர் கிழார் வந்து பார்க்குறார், ஒரே நல்லா கிடக்கு. உடனே சுந்தரருக்கு செய்தி சொல்லி அனுப்புறார், சிவபெருமான் கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சேனா, சுந்தரருக்கு எப்படி நெல் கொடுக்கறது, வறட்சி வந்துருச்சு அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சனா பாருங்களேன் எவ்வளோ நெல். இப்போ சுந்தரர் என்ன பண்ணணும், சிவபெருமானே என் நண்பனே என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு தானே சொல்லணும். அவர் சொன்னார் சிவபெருமானை பார்த்து, சிவபெருமானே நெல்லை கொடுத்துட்ட சரி, இதெல்லாம் யார் ஏன் வீட்டுக்கு தூக்கிட்டு வருவா? கோலிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன், மலம் மாறி இருக்க நெல்லு. இவர் என்ன சொல்றார், சில நெல் பெற்றேன், ஏதோ கொஞ்சமா கொடுத்துருக்க அதை வாங்கிக்கிட்டேன். கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. இதெல்லாம் மூட்டையில கட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு ஏன்ட்ட ஆள் இல்லப்பா, நெல் கொடுத்தா போதுமா, தூக்கிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. உடனே சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பி அவற்றையெல்லாம் சுந்தரர் வீட்டில் சேர்த்தார் என்பது வரலாறு. இப்படியெல்லாம் ஒரு தோழனாக நண்பனாக இருந்து எல்லோருக்கும் அருள் செய்தவன் சிவபெருமான். ஓத உலவா ஒரு தோழன், தொண்டர் உழன், அவனுடைய தொண்டர்கள் மனதிலே இருப்பவன். அவனுக்கு எது ஊரு? சிவபெருமானுடைய ஊர் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவனுக்கு எது பேரு? சிவபெருமானுடைய பேர் என்ன? அவனுக்கு பேரே கிடையாது. அவன் செய்த திருவிளையாடல்களுக்கு ஏற்ப நாம் அவனுக்கு பேர் வச்சிருக்கோம். தாயுமானவர்னு திருச்சியில் இருக்கிறார். ஒரு பொண்ணுக்கு அம்மாவா வந்து பிரசவம் பார்த்ததுனால அவருக்கு பேர் தாயுமானவர். சாட்சிநாதர்னு ஒரு சிவபெருமான் இருக்கிறார், சாட்சி சொன்னதுனால அவருக்கு பேர் சாட்சிநாதர். என்ன திருவிளையாடல் செய்தாரோ அதை வைத்துத்தான் அவருக்கு பெயரே தவிர அவருக்கு பேர் இருக்கா? கிடையாது. அவருக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? கிடையாது. வேண்டாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? கிடையாது. கடவுளுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாருமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. காளமேக புலவர் ஒரு பாட்டில் எழுதினார், எல்லாரும் சிவபெருமான அடிக்கிறாங்க, வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன், கல்லால் அடிக்க பிரம்பால் அடிக்க ஆலமர் பொழில் தில்லை அம்பலவானருக்கோ அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ. எல்லாரும் அடிக்கிறாங்க சிவபெருமான, கல்லால் அடித்தார் சாக்கிய நாயனர், பிரம்பால் அடித்தான் பாண்டிய மன்னன், செருப்பு காலால் உதைச்சார் கண்ணப்பர், வில்லால் அடித்தான் அர்ஜுனன். ஏன், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இருந்தால் கேட்பாங்கல்ல. இப்படி யாருமே இல்லைன்றதுனால தானே சிவபெருமான எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு பாடினார் காளமேக புலவர். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், யார் உற்றார், யார் அயலார், எதுவுமே கிடையாது சிவபெருமானுக்கு. எது அவனை பாடும் முறை, அந்த முறையில் அவனை பாடி அவனுடைய திருநாமங்களை சொல்லி நாம் வழிபடுவோம் என்று திருவம்பாவையின் இந்த 10வது பாடலில் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய பெருமைகளை பாடுவதாக மாணிக்க வாசகர் பாடுகிறார்.